ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वभूतानां हयग्रीवं उपास्महे. போன தரம் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிச்சோம். ஐ திங்க் அந்த தேர்ட் ஸ்லைட்ல இருந்து நமக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அதை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஐ திங்க் வி டிட் ஆல் ஆஃப் தீஸ். இதுல வந்து நான் பார்த்துட்டேன், அந்த நிர்தனசிய பாவா இருக்கும் இல்லையோ. சோ நைர்தன்யாத்துங்கிற வேர்டு வந்து தனசிய அபாவா, அது அவ்யயி பாவ சமாசம். அந்த நிர்மக்ஷிகம் என்னதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்யயம், விபக்தி, அதாவது சமிருத்தி, அபாவ, இந்த மாதிரி அர்த்தங்கள்ல வரக்கூடியது ஒரு அவ்யயம். அது சேர்றச்சே அந்த மாதிரி அர்த்தத்துல சேர்றச்சே நமக்கு வரும். சோ நைர்தன்யாத்துங்கிற இடத்துல தனசிய அபாவா அப்படின்னு போட்டுக்கணும். அத நிர்கதம் தனம் யஸ்மாத்துன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த அப்படி இல்ல, இந்த இடத்துல முதல்ல தனசிய அபாவா போட்டுண்டு அதுக்கப்புறம் நிர்தனசிய பாவகா போட்டுட்டோம்னா சரியா இருக்கும். அப்பதான் தாரித்யம்ங்கிற அந்த தர்மத்தை குறிக்கிற மாதிரி வரும். வி டோன்ட் நீட் த பர்சன் ஹூ ஹேஸ் தட் தர்மம் இதுல. ஏன்னா நைர்தன்யாத்து அந்த தாரித்ய வசாத்து அப்படிங்கிற அந்த தர்மம் தான் நமக்கு தேவையே தவிர பர்சன் இங்க அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் நிர்தனசிய பாவா அது தத்திதம், அது வந்து நைர்தன்யம் அடுத்த ஸ்டெப் வருது. ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அது நிர்தனம்ங்கிற வேர்டு எப்படி வந்ததுங்கிறதுக்கு தனசிய அபாவா. அன்னைக்கு ஏதோ அந்த நிர்மக்ஷிகம் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் தான் அந்த சூத்திரம் பார்த்தேன். சரியா, சோ இதெல்லாம் ஆயிடுத்து. இந்த மூணாவதுல இருந்து ஜஸ்ட் ஒரு தடவை சொல்லிண்டே வந்தேன்னா பாத்துக்கலாம். ஆக்சுவலி போன தடவை அதை பாக்கல இல்லையா? இல்ல பாக்கல. நரானாம் இந்திரஹ பார்த்த மாதிரி இல்ல, பாக்கல. நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஐ திங்க் இந்த இந்த முந்தினது வந்து ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சிம்ம சின்னித்தம் துவாரம், இது மத்தியம பதலோபி கர்மதாரயா, அப்புறம் ஜனானாம் பிரியா, ஷஷ்டி தத்புருஷம், ராஜ்யா புருஷ புத்திரா, ராஜ்யா புருஷா மாதிரி இதே தட்சிணாச்ச சா ஆஷா. இந்த தஸ்யாக எதுக்கு போட்டேன்னா தசில்லுக்கு வந்து பஞ்சம்னி அர்த்தம்ங்கிறதுனால அந்த தஹா தஹா வந்து தசில்லு தான் அதனுடைய ஒரு மூலம் பிரத்யம், அதுல இருந்து தஹா வந்திருக்கு. சத்வசீலாக்கியா த சேம் வே சண்டசிம்ம அபிதகா மாதிரி இந்த சண்ட சத்வசீலாக்கியாவும் வரப்போறது. நைர்தன்யம் அதான் சொன்னேப்போ, நிர்தனசிய பாவகா. அலப்த பலகா ந லப்தம் பலம் ஏன சஹ, இது வந்து நஞ்ச பகுவிரீஹி. அப்புறம் சம் ஆ கம தப்பிரத்யம் நிவேத்தியங்கிற இடத்துல வந்து விதில்ரு வேத்தி வரும், அப்புறம் வேதயதி நிஜந்தம் வரும், அதனாலதான் நிவேத்தியன லியப்பு சேர்ந்திருக்கு. ஒரு நிமிஷம், இந்த நான் வந்து அந்த அலப்த பலக வந்து லப்தம் சக லப்த பலக ந லப்த பலக அலப்த பலக அப்படி ரெண்டு ஸ்டெப் போடலாமே, பண்ணலாமே. ஏ விவக்ஷா சொன்ன மாதிரி அப்படியும் பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. நீ வந்து உபசர்க்கம் விது தாத்து, ஆனா அது நிஜந்தம் வரணும். ஏன்னா வேத்தி அதுக்கப்புறம் வேதயதி இன்னொருவனை அறியும்படியாக செய்கிறான், அவனுக்கு வந்து ஹி டீச்சர்ஸ் ஹிம் மாதிரி தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். பரிச்சரன் இதெல்லாம் வந்து சுலபம் தான். சீது விதஞானே அத கூட சொல்லி விதில் ஞானே, ஏன்னா வித சத்தாயம்னு ஒண்ணு இருக்கு வித்யதே. இதுக்குதான் வந்து வாசுதேவன் சார் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் நான், எனக்கு டிஏ அவர் தான். சோ அவர் வந்து தாத்துக்கெல்லாம் இந்த அர்த்தத்தை சொல்ல போறாரு. அவர் ஒரு டீச்சிங் அசிஸ்டன்ட் வேண்டாமான்னு சொல்றாரு. அதனால இதில் ஞானேவா, ஓகே இந்த ப்ராசஸ் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு லேர்ன். இதுலயே நாலு இருக்கு, அதனால ஞானேதான் நமக்கு வேணும். ஆஹ் சரி. சோ வித்யதே வர்றச்சு விது சத்தாயாம் சொல்லணும் இல்லையா, இருப்பு பூ சத்தாயாம் சொல்றோமே பவதிங்கிற மாதிரி விது சத்தாயாம் சொன்னோம்னா வித்யதே வரப்போறது. ஆமா, இந்த இடத்துல நிவேத்தியங்கிறது இப்போ பகவானுக்கும் நிவேத்திய சொல்றச்சு இதேதான் யூஸ் பண்றோம் நம்ம, நிவேதனம் தெரிவிக்கிறதுங்கிறது தான்.
பரிச்சரன் அவசீதந்தம் இந்த இடத்துல சீது வந்து இது ஆத்மநேபதி தாது. ஓகே நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு ரெண்டா சொல்லிட்டு வாங்க. சோ இட்ஸ் ஈஸியர், வி கேன் மூவ் ஆன் டு அனதர் பர்சன். சோ ஃபர்ஸ்ட் யாரு சொல்றேன்? லதா சொல்றீடா நீங்க? நரானாம் இந்திரஹ, நரேந்திரஹ எழுதியிருக்கேன். ஓகே. லகுட கரே, லகுடம் கரே யஸ்ய சஹ தஸ்மின்னர். கரெக்ட், லகுட கர. ஆமா, லகுடம் இது வந்து இந்த வியதிகரண பகுவிரீஹின்னு நீங்க இதுல கௌமுதி கோவிதால படிச்சிருப்பீங்க. கோவிதால பண்ணேன், அததான். ஆமா, சக்கரம் பாணவ் எஸ்ய சஹ. ஏன் இத வியதிகரண பகுவிரீஹின்னு சொல்றோம்னா, ஜென்ரலி பகுவிரீஹில வந்து அதே அதிகரணத்துல இருக்க பீத்தம் அம்பரம் எஸ்ய சஹான்னு சொல்றச்சு, பீத்தமும் எந்த அதிகரணத்துல இருக்கோ அம்பரம் அதே அதிகரணத்துல இருக்கு உங்களுக்கு. அதனால ரெண்டுமே ஒரே பர்சன்ட் இருக்கு, ஆர் ஒரே இடத்துல இருக்கு. லகுடம் கரே எஸ்ய, லகுடம் இஸ் ஆக்சுவலி டிஃபரெண்ட் ஃப்ரம் கரம். அதனால வியதிகரணம், டிஃபரெண்ட் அதிகரணத்துல இருக்கிறதுனால அதை வியதிகரண பகுபிரிகின்னு சொல்ற. சக்கரம் பாணோ எஸ்ய சஹ சக்கரபாணிஹி ஷாரங்க தரஹா, அந்த மாதிரி ஷாரங்க பாணிஹி, நாட் தரஹா, ஷாரங்க பாணிஹி, இதெல்லாம் அந்த வியதிகரண பகுபிரிகில வரும். நெக்ஸ்ட் சொல்றீளா உஷா? அண்ணா அக்ரே சரதி இதி அக்ரே சரஹா, அதுக்கப்புறம் தஸ்மின்னு வரணும். அப்புறம் சசைனிகா இல்ல தாவதி வரணும். நான் தாவதிக்கு அப்புறம் வருவோம், நம்ம அந்த வெர்ப்ஸ் எல்லாம் தனியா போட்டுப்போம். ஓகே, சசைனிகா சைனிகேன சஹ வர்த்ததே. ஓகே, அடுத்தது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எழுதின்னு இருக்கேன், பரவாயில்ல. மிருகானா அட்டவீனா என்ன? காடு 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 காடு. ஃபாரஸ்ட் ஃபார் ஹண்டிங் இல்லையா? ஹண்டிங், அப்ப மிருகயா டவின்னு வரணும். மிருகயாங்கிறது தான் ஹண்டிங். இது வெறும் ஃபாரஸ்ட்ல அனிமல்ஸ் இருக்கு. சோ இட் இஸ் தி ஃபாரஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் கர்மதாரயமா வரணும் அப்ப. அப்படி இல்லையே, மிருகானாம் அடவிதானே போருமே, மிருகங்களினுடைய காடு, இட் பிலாங்ஸ் டு தெம் இல்லையா? சிம்பிளா போயிடும், மிருகானாம் அடவி. சொல்லுங்க. அவர் அடுத்ததுக்கு போயாச்சு, நீங்க இதுக்கு சொல்லுங்க. இப்ப இந்த நரானாம் இந்திரகா அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு சாமியத்தை வந்து போதிக்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், இவனை வசதியா பண்ணணும் அப்படின்னா நரேஷ் இந்திரகா அப்படின்னு போட்டோம்னா ஒரு மனிதர்களுக்குள் இவன் ஒரு இந்திரனாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இந்திரஹாங்கிற பதம் வந்து அவர் சொல்றது ரைட். இந்திரஹாங்கிறது என்னன்னா சிரேஷ்டங்கிற ஒரு அர்த்தத்துல உபயோகப்படுத்துற ஒரு பதம். ரத்னம்ங்கிறது எல்லாத்துலயும், இப்ப ஸ்ரீ ரத்னம்னு சொன்னோம்னா ஸ்ரீஷு ரத்னம், ஸ்ரீ ரத்னம் சிரேஷ்ட அர்த்தத்தை போதிக்கிற மாதிரி ரத்னம்ங்கிறத யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்திரங்கிற பதமும் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல நான் வாஸ்தவமா நரானாம் அல்லது நரேஷுன்னு போட்டிருக்கணும். சோ நரானாம் இந்திரஹா அதுவா நரேஷு இந்திரஹா, ஷஷ்டி பகுவச்சனமும் யூஸ் பண்ணலாம், சப்தமி பகுவச்சனமும் யூஸ் பண்ணலாம் சிரேஷ்டங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு. சோ அமங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நீங்க வந்து இப்போ பாலகேஷு சஹா சதுரஹா சொல்லலாம், பாலகானாம் சஹா சதுரஹா அதுவும் சொல்லலாம். ரைட்டு தான், சேம் மீனிங். போத் கன்வே தி சேம் மீனிங் யூ சே. எஸ், நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அப்படி இல்ல, வாஸ்தவமா வந்து நம்மளோட கிளாரிட்டிக்காக நமக்கு வந்து சப்தமிய போட்டா பெட்டரா இருக்கும்னு தோணும் நமக்கு. அதனால இப்ப சில இடங்கள்ல எல்லாம் வந்து துமுன் போட்டோம்னா ஈஸியா இருக்கும்,
இப்ப வந்து பாடசாலாம் கந்தும் இச்சதி, பாடசாலா கமனாய இச்சதிங்கிறத விட துமுன் போடுறச்ச என்னமோ இன்னும் மனசுல வந்து அர்த்தம் உட்கார்ற மாதிரி தோணும். அது வந்து பர்சனல் ஒரு ஒரு விஷயமே தவிர நரானாம் இந்திரஹாவும் நரேஷு இந்திரஹாக்கும் ரெண்டுமே அதே மீனிங் தான். நரேஷு சிரேஷ்டகாங்கிறதுக்கு நம்ம சஷ்டி பகுவச்சனமும் யூஸ் பண்ணலாம், சப்தமி பகுவச்சனமும் யூஸ் பண்ணலாம். நரஹா இந்திர இவான்னு இன்னொன்னு இருக்கு, அது வந்து ஒரு மனுஷன் இந்திரனை போல்னுட்டும் நம்ம வந்து உபமான உத்தரபத பகுபிரகியா யூஸ் பண்ணலாம். இந்திரன் எனிவே நமக்கு வந்து அந்த தேவேந்திரன் அவனை போல இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சொல்றீங்களா வாசுதேவன் சார்? கிருதா கிருதா கேட்டேன. ஏன்னா அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் யாரு சொல்றீள்? பிரியா சொல்றீளா? மத்த சூக்கரம். இருங்க, இன்னொருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு சொல்றோம். மத்த சூக்கரம் இல்லையா? எஸ், மத்த சூக்கரம். மத்த சூக்கரஹ எஸ்ய சஹ தம். சோ ஏன் எஸ்ய சஹ போடணும்? சென்டென்ஸ் பார்க்கணும் இல்லையா? சோ மகாந்தம் மத்த சூக்கரம் விலோக்கிய. விலோக்கிய அசௌ சூக்கரஹாச்சுட்டு உங்களுக்கு கர்மதாரயமா வந்துடும். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. சோ எப்பவுமே வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் விபக்தியில வந்து ஃபார்ம் பண்ணிட்டு சமாசத்தை, அதுக்கப்புறம் இந்த தம் தேன தஸ்மை தஸ்மின் இதெல்லாம் போட்டுக்கலாம். இட்ஸ் ஒன்லி அன் அட்ஜெக்டிவ், அவ்வளவுதான். சோ எவனுடைய ஒரு பண்ணி இதுவா இருக்கோ மத்தஹா அப்படின்னு இல்லையே. இங்க அர்த்தம் சொல்லிட்டு வரச்சே எங்களுக்கு எல்லாம் மாமி வந்து எப்படி சொல்லணும்? மகாந்தம் பெரியதாகவும், அதுக்கப்புறம் மத்தம் சூக்கரம் மதம் பிடித்ததாகவும் இருப்பது அதுவே, பன்னியாகவும் இருப்பது அதுவே, மத்த சூக்கரம் விலோக்கிய அப்படின்னு ஒன்னொன்னா பிரிச்சு சொல்லிட்டு வருவா. பிராதான்யம் இல்ல இல்ல கரெக்ட். எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் வந்து அந்தரம் தான், அந்தரம்னா உள்ளுக்குள்ளன்னு அர்த்தம். சோ தேர் இஸ் அனதர் பதம். ஏன் இங்க வந்து இது முக்கியங்கறத சொல்றேன். அர்த்தம் முக்கியம்னா வனாந்தரம் பிராபின்னு இருக்கு இல்லையா? வனாந்தரம் வர்த்தமானம் வனாந்தரம் பிராபி, அதி தூரே வர்த்தமானம் வனாந்தரம் பிராபி, ரொம்ப தூரக்கு இருக்கக்கூடிய வனத்தினுடைய மத்திய பாகத்தை அடைந்தான்னு இருக்கு. அந்நியத்து வனம் வனாந்தரம்னு இன்னொரு ஒரு வேர்ட் இருக்கு. இதே வனாந்தரத்துக்கு யூ கேன் ஆல்சோ ஃபார்ம் வேறு ஒரு காட்டை அடைந்தான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. புஸ்தகாந்தரம் அபஷ்யத்து அப்படின்னா புஸ்தக தேசாந்தரம் தேசாந்தரம் கதா அப்படின்னு சொல்றோமே அதேதான். அந்நியத்து அந்யஹா தேசா தேசாந்தரம் அப்படின்னு ஒரு சமஸ்த பதம் பண்ணலாம். சோ சென்டென்ஸ்ல என்ன மீனிங்னு பார்த்துட்டோம்னா இது அதே காடு தான், அதே காட்டினுடைய உட்பகுதிக்கு சென்றானுங்கிறதுனால வனசிய அந்தரம் சஷ்டி தத்புருஷம் வந்துடுறது.
இங்க வந்து இந்த அந்தரம் அந்தரங்கிற அட்ஜெக்டிவ வந்து அந்தரம் ஆக்கிருக்கு எடுத்துடலாம் நமக்கு வந்து அது அந்தரஹான்னு போட்டு அதை வந்து அதுக்கப்புறம் தம் போடணுங்கிற அவசியம் இல்லையே ஐ டோன்ட் திங்க் ஆமா அந்தர வந்து உங்களுக்கு வெறும் அட்ஜெக்டிவ் தானே அது வந்து அவ்யயமா இருக்கும் சி தேசாந்தரம் வனாந்தரம் இஸ் டிஃபரெண்ட் அது வந்து அன்யா தேசா தேசாந்தரம் அது அது வந்து அவ்யயமா நபுன்சக அவ்யயம் எப்பவுமே நபுன்சக லிங்கத்துல நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணி உட்காந்து வச்சுக்கணும் அது வேற இங்க வந்து உங்களுக்கு அந்தரங்கிறது மத்திய பாகம்னு எடுத்துக்கிறோம் தட் வி டேக் இட் அஸ் நபுன்சக லிங்கம் அவ்வளவுதான் சோ மகாவனேங்கிறது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அது ஈஸி தான் மகத்து சத்து வனம் அதனால மகாவனம் அப்படின்னு மகாவனேன்னு ஆயிடுறது வேற யாராவது சொல்றீங்களா அடுத்தது ஹாரித சூக்கரஹா வெங்கடேஷன் சார் சொல்றீங்களா சரி அனிதா மியூட்ல இருக்கா இல்லையா சரி அப்ப நீங்க திருப்பி உஷா நீங்களே சொல்லுங்க சுபத்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா என்ன okay she is also muted nen sir neenga solunga maybe next time haritah sukarah cha ha harita sukarah artham enna and sukarane and sukarana kondutan appdinu haritah adukku modala explain raja irunga irunga rajavukku adu adjective a porudhu இன்னொருத்தருக்கு அட்ஜெக்டிவா போறச்சு ஹாரிதா சூக்கரஹானா வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஒன்லி பாயிண்டிங் அவுட் டு சூக்கர பன்னிய மாத்திரம் தான் சொல்றோம் கொல்லப்பட்ட பன்னி அப்படின்னு சொல்றோம் யாரால கொல்லப்பட்டதோன்னு அவனுக்கு போக போறது இப்போ அப்ப எஸ் எஸ் அப்படி வரணும் ஓகே மேக் இட் இன் டு அ சென்டென்ஸ் சோ ஒரு ஒரு ராஜா வந்து ஒரு பிக்க கொன்னான் அதை எப்படி நீங்க சென்டென்ஸ்ல சொல்லுவீங்க ராஜா சூக்கரம் ஹாரிதவான் மாரிதவான் இப்ப இஃப் ஐ ஹேவ் டு யூஸ் கப்ரத்யம் ஹாரிதஹாங்கிற வேர்ட யூஸ் பண்ணனும்னா எப்படி சொல்வேன் சென்டென்ஸ்ல ராஜா சூக்கரஹ ஹாரிதஹ ராஜா இல்லையே ராஜ்ஞா வர்ணமா இல்லையா ராஜ்ஞா கர்மணி பிரயோகம் தானே அது ஆமா ஹாரிதஹாங்கிறது கொல்லப்பட்டதுன்னு ஆயிடுறது அப்போ ஹாரிதா சூக்கரா ஏனசஹான்னு வரும் எவரால் கொல்லப்பட்டதோ அவன் அப்படின்னு அவனுக்கு போறது So this every சமஸ்தபதம் can actually be written in a sentence அததான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் சோ ஏன சூக்கரஹா ஹாரிதா சஹா நிருபவரா திங்மோகம் திங்மோகம் அகச்சது அதான் அதனுடைய அர்த்தம் ஒன்ஸ் யூ நோ தட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் ரைட்டிங் மோர் சரியா நெக்ஸ்ட் நிருபவரா நிருபவரா நிருபானாம் வரா ஆர் நிருபேஷு வரா எஸ் ரெண்டுமே போடலாம் லதா நீங்க சொல்றீங்களா நெக்ஸ்ட் நான் எழுதுல திங்மோகம் திஷா மோகவா Yes. Paribrashta sainyam. Disham mohaha, nandhi dishaha mohaha na pottai. That's okay. Okay. Paribrashta sainikaha. Paribrashta sainikaha yasmat saha. Yes. Perfect. இதுல வந்து ஒரு சைனிகம் இல்ல பல சைனிகர்கள் இருக்கா சோ பரிபிரஷ்டாக சைனிகாக ஏனன்னு சொன்னோம்னா எவனால் அவன்
இட் ஷுட் பி யஸ்மாத்து தான், ஏன்னா இட் இஸ் அன் ஆக்சிடென்டல் திங். ஏன்னா அவன் மோனுன்ட்டே தியக்தமா இருந்ததுன்னா அதை வந்து ஏனான்னு போடலாம். கரெக்ட். நான் வந்து பகுவச்சனத்துல எழுதியிருக்கணும். ஆமா, பகுவச்சனத்துல போட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ பரிபிரஷ்டாக சைனிக்காக, ஏன்னா நமக்கு பல சைனிகர்களோட கூட வந்தாங்கிறதுனால சொல்றோம். ஆக்சுவலி இங்கேயும் நான் வந்து மாத்திருக்கணும், அந்த சைனிகாங்கிற இடத்துலயும் சைனிகைஹி சகா வர்த்தத்தேன்னு போட்டுருந்துருங்கோ அதையும். ஏன்னா நிறைய பேரோட ஒரே ஒரு போர் வீரனோட போகலையே, அதுக்குதான் அர்த்தம் முக்கியம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாசியன் சார் சொல்றீளா? பசியும் தாகமும் முதல்ல அத சொல்லுங்க. பசியும் தாகமும் தானே ராமனும் லக்ஷ்மணனும் சிவனும் சிவாவும் இவ்வளவுதானே நமக்கு வேணும். க்ஷுத்துச்ச த்ரிட்டுச்ச ஒரு துவந்த சமாசம் முதல்ல. சோ க்ஷுத் என்ன சமஸ்த பதம் என்ன வரணும்? க்ஷுத்துச்ச த்ரிட்டுச்ச க்ஷுத் த்ரிஷௌ த்ரிஷௌ அதே மாதிரிதான். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தினால தவிக்க கூடியவன் அவனுக்கு போறது. அப்ப ரெண்டுத்தினால் தவிக்க கூடியவன் எப்படி வரும்? வேண்டாமே அர்த்திதானாலே சரி. அங்கதான் இது ஆக்சுவலி ஒரு ஒரு valid point. இப்ப என்னன்னா ஹாரித சூக்கரஹான் இருக்கு, ஹாரித சூக்கரஹா அண்ட் க்ஷுத்ரிட் அர்த்திதஹா. இத ரெண்டுத்தையும் இப்படி வச்சு பார்த்தேன்னா ஒன்னுத்துல வந்து தப்ரத்தேயம் முன்னாடி வருது, இன்னொன்னுத்துல தப்ரத்தேயம் பின்னாடி வருது. சோ எங்க வந்து உங்களுக்கு பின்னாடி வருதோ அது வந்து இட் இண்டிகேட்ஸ் தி பர்சன் இட் பாயிண்ட்ஸ் அவுட் டு. எங்க முன்னாடி வருதோ இட் பாயிண்ட்ஸ் அவுட் டு தி அதர் பதம் இன் தி காம்பவுண்ட் வேர்ட். It will not point out to the person. So, adhina, enga varudhu, eppadi varudhungiradha paathindu dhaan namba vandhu artham. Ipa adhila vandhu maharithaha sookaraha. Kollapatta panni evanalo, evanal kollapattado avan, anga porudhu. Inge vandhu ivanae dhaan thavikkiraan. Kshuttu thrit. Appa eppadi varudhu? Visheshana purvapadam adhu. அவ்வளவு வேண்டாம். நான் இது ஓ இது இங்கே போட்டேன், ஏகாக்கிங்கிறதுக்கு இங்கே போட்டேனா சரி. இது எழுதிருங்க ஏகா, அது ஒரு பிரத்யம் தத்தித பிரத்யம். ஏகாக்கின்னு வருது, தனிமைங்கிறதுக்கு வருது. நான் என்னத்தை எந்த ஃபார்மேஷன்ல போட்டிருக்கேன்னு தெரியல. க்ஷுத்துச்ச த்ரிட்டுச்ச க்ஷுத்ரிஷௌ. ஓகே, அதுக்கப்புறம் க்ஷுத்ரிஷாபியாம் அர்த்திதஹ வரணும். உங்களுக்கு பெருசு பெருசா வருது போங்க. தத் பிராண ரிரக்ஷுணா. ஆமா, இது முதல்ல ஐடென்டிபிகேஷன் எப்படி மூணு பதத்தை ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, தஸ்யா பிராணாஹா. எஸ், தஸ்ய பிராணாஹ தத் பிராணாஹ, அத முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கணும். தத் பிராணாஹ. ஓகே, அதுக்கு அப்புறம் ரிரக்ஷுவ ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமா, who wants to save இல்ல, who wishes to save. எஸ், சொல்லுங்க. டு சேவ் னா தும்ன் போட்டுக்கோங்க. ரக்ஷித்தும் இச்சுஹு. இச்சுஹு அதுக்கு திருப்பி ரிரக்ஷுஹு. சோ தத் பிராணாஹ ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆயிடுது, ரிரக்ஷுஹுன்னு ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆயிடுது. இப்ப இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும் நம்ம. இச்சுஹு. ஓகே,
இல்லையே அவனுடைய பிராணங்களை ரட்சிப்பதற்கு ஆசை உடையவன். முதல்ல ரக்ஷிதும் இச்சுஹு ரிரக்ஷுஹு வந்துருது தஸ்ய பிராணாக தத் பிராணாக அதுக்கப்புறம் தேஷாம் ரிரக்ஷு. சோ அந்த பிராணங்களை ரட்சித்தும் இச்சுஹூன்னு நமக்கு வந்து தமிழ்ல சொல்றச்சு தத் பிராணான்னு ரட்சித்தும் இச்சா எஸ்ய சஹ மொத்தமா எழுதிருவா வியாக்கியானத்துல பாக்குறச்சு ஜென்ரலி இப்படி போட்டுருவா. ஆனா நம்ம வந்து டூ டூ வேர்ட்ஸா போட்டு கம்பைன் பண்றச்சு ரக்ஷிதும் இச்சுஹு ரிரக்ஷுஹு தஸ்ய பிராணாக தத் பிராணாக தத் பிராணானாம் ரிரக்ஷுஹு அவன் பிராணங்கள் தி ப்ரொடெக்டர் ஆஃப் ஆர் தி ஒன் ஹூ விஷஸ் டு அப்படி வரணும் ப்ரொடெக்டர் ஆஃப்ங்கிற மாதிரி அர்த்தத்துல வரணும். சோ தேஷாம் ரிரக்ஷுஹு சரியா அப்படியா நெக்ஸ்ட் நீங்க சொல்றீங்களா அதுல வந்து நான் வந்து பிருஷ்டகஹ முதல்ல எடுத்துட்டேன் பிருஷ்டே சக்ரீதி பிருஷ்டகஹ அப்புறம் வந்து வாத அஸ்வஹ பிருஷ்டகஹ எஸ்ய சஹ சோ பிருஷ்டே கச்சதி இதியே நமக்கு வந்து அந்த மனுஷனுக்கு போயிடுது சோ வி டோன்ட் நீட் எஸ்ய சஹ ஹியர் கரெக்ட் எஸ் கரெக்ட் ஓகே வாத அஸ்வஹ பிருஷ்டகஹ அதுல வந்து வாதாஸ்வஸ்ய பிருஷ்டே கச்சதி தானே வாதாஸ்வஸ்ய பிருஷ்டகஹ வரணும் அதனுடைய பின்னாடி போகிறவன் சோ வாதாஸ்வஸ்ய பிருஷ்டகஹ வரணும் அதுல வாதாஸ்வஹாவே இருக்கே வாத அஸ்வன் இருக்கே ரெண்டு வார்த்தை ஓ அதையும் பிரிக்கணும் இல்லையே காற்றும் குதிரையும்னு வராதே அப்படி வராது இல்ல காற்றை போல் இருக்கக்கூடிய குதிரை தானே அப்ப வாத இவ அஸ்வன் சோ ஃபர்ஸ்ட் வாத இவ அஸ்வஹ வாதாஸ்வஹ உபமா இது உபமான பூர்வ பத கர்மதாரியா வந்துருதா அதுக்கப்புறம் வந்து வாதாஸ்வஸ்ய பிருஷ்டம்னு நான் போட்டுண்டேன் ஏன்னா பிருஷ்டகஹான்னு நம்ம முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வாதாஸ்வஸ்ய பிருஷ்டகஹ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது அர்த்தம் வந்து சரிப்பட்டு வராது காற்று போல் அது விண்ட் லைக் ஹார்ஸோட பின்னாடி செல்பவன் அது சேராது ஒட்டாது சோ இதுக்கு வந்து இப்படிதான் போயானோம் மொத்தமா நம்ம முன் வேர்ட ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உபபத சமாசத்தை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வாதாஸ்வ பிருஷ்டே கச்சதிங்கிறத அப்புறம் போட்டுக்கணும் இதேதான் எழுதிருக்கேன் ஆர்த்தி பட் வாதாஸ்வசிய பிருஷ்டஹன் போட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் பிருஷ்டம் தென் வாதாஸ்வ பிருஷ்டே கச்சதி இதே அதே உபபத சமாசம் சோ இன்ஸ்டெட் ஆஃப் அர்த்தத்துல இருக்கு அது லிங்கம் வந்து இதுதான் க்ளீபம் தான் நபுன்சகம் தான் நபுன்சகம் தான் வேற எதுவும் இல்ல இது கிளியரா இருக்கா சமாசங்கள் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போயிடலாம் சத்ரம் தரூபம் சத்திய சப்தமியில யூஸ் ஆயிருக்கு அதனால சப்தமி அந்த எஸ் பெர்ஃபெக்ட் நான் விலோக்கியவும் I have to rearrange my slides. I'll do that. So, vilokya, easy da adu. Vi, upasargam, lokadhatu, lyap. Next, anudhavata. Vera yara chulrila? Lata chulungo. Anu vandu purvakaha. Dhavdhatu, dhavat, akarantaha, pullingaha. அனு உபசர்க தாவு தாத்து சத்ரு பிரத்யம்
அதுக்கப்புறம் யூ கேன் சே திருத்தியா விபக்தி தகாராந்த புல்லிங்கா தென் திருத்தியா விபக்தி போட்டுக்கலாம் புல்லிங்கம் திருத்தியா விபக்தி சொன்னா கூட ஓகே அகாராந்த புல்லிங்க ஏகவசனம் ஆத்மநேபதி மாதிரி எஸ் சோ விருத்து தாத்து விருத்தா வர்த்து இல்ல வர்த்து வந்து அதனுடைய இன்னொரு ஃபார்மேஷன் இப்ப பூ பவ சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி விருத்து வர்த்து I'll also check and tell you ரித்து வர்த்தனே விருத்து வர்த்தனே எஸ் குணஹ பூத்வா வர்த்து குணம் ஐ வர்த்ததேன வர்த்து குணஹ ஓகே துவாதி கண தாத்து Yes. Vritu, Vritu Vartane. Okay. Vartate. Adutthadu, Prapi. Usha, chollrila? Pra Upasarga Purva, Aap Dhatu. And the P enakku adhu theriyala. Idhu vandhu avanal, illaya? So, Anudhavata Prapi. So, first, avanal adaya petradhu. Appo, modalla karmaniya pottundranum. இது வந்து ஜென்ரலி இந்த மாதிரி அகாரி பிராபி இதெல்லாம் வந்ததுன்னா லுங்னு கர்மணி லுங் அது இது எல்லாமே நீங்க இதுல நிபந்தமாலால பாப்போமே நம்ம ஆப்பிள் ரு என்ன ஆப்பிள் ரு ஐ திங்க் இட் இஸ் ஓகே சரியா சோ கர்மணி அது போட்டே ஆகணுமா இல்லாட்டா ஆப்னு போட்டானா ஆப்னு போட்டா பரவாயில்ல தப்பு கிடையாது ஆப்பிள் லம்பனே அடைவது ஆப்பிள் லம்பனே ஓகே லம்பனே போடுறது நல்லது அட் தி ஸ்டேஜ் ஆஸ் யூ கோ எது எதுக்கெல்லாம் தெரியுமோ அதுக்கு போட்டுன்னு வருது நல்லது ஏன்னா அது இட் ஹாஸ் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் இன் கிராமர் அந்த எண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்டன் ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து ஆத்மநேபதமா பரஸ்பேபதமா சேட்டா அனிட்டா இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நமக்கு அது அந்த குறிப்பீடுகள்னு பேரு அந்த குறிப்பீடு ரொம்ப முக்கியம் நவ் யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் நோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா வவல் தட் யூ ஹாவ் டு ஆட் விதுலு அந்த மாதிரி ஆப்பிளு கமலு கதவ் கமலும் அதே மாதிரிதான் உங்களுக்கு கம் இல்ல ஆமா நெக்ஸ்ட் குணம் சொன்னாலே விரு வர்த்ததே வருதோ இல்லையோ அதே மாதிரி சிறு சரதி வருது அதனால சரதி சிறு தான் தாத்து அங்க பிரத்யம் வருது சரியா அவ்வளவுதான் பண்ணோமா போன தரம் இன்னும் ஒரு பேராகிராஃப் பண்ணுமா இது வந்து நான் போன தரம் சொன்னேன் எழுதினா அந்த இன்னொரு சமாசத்தை இது இது இஆர்சி இது எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க தென் வி வில் டிஸ்கஸ் திஸ் இஆர்சி இதுல கொஞ்சம் பாத்துடலாமே சொல்றீங்களா சஸ்னேகம் ச வந்தாலே முன்னாடி சஹ ஆமா சோ எதோட கூட ஸ்னேஹஸ்ய சஹ எதோட கூடங்கறனோ இல்லையோ உடன் ஆல்வோடு உடன் எங்க மூன்றாவது வேற்றுமை
ஸ்னேஹேன சஹ வர்த்ததே ஸ்னேஹேன சஹாதான் வரணும் சஸ்னேகம் ஆமா இது வந்து கிரியா விசேஷணம் இங்க ஓகேயா கிரியா விசேஷணம் எப்பவுமே நபுன்சகலிங்கத்துல இருக்கும் அதுக்கு வந்து கிரியா விசேஷனசிய கர்மான்னு பின்னாடி இருக்கிறவள்லாம் சொல்லியிருக்கா பாணினியில கிடையாது உங்களுக்கு இது இது வந்து பின்னாடி இருக்கிறவா ஹேமச்சந்திர வியாக்கரணத்துல எல்லாம் இருக்கு உங்களுக்கு சஸ்னேகம்னு அதை வந்து கிரியா விசேஷனமா அட்வாபா யூஸ் பண்ணோம்னா அதை வந்து இதுல போட்டுக்கணும் நம்சங்கலிங்கத்துல போட்டுக்கணும் அண்ட் கர்மா அதுக்கு வந்து இட் இஸ் டெசிக்னேட்டட் எஸ் கர்மா அதனால த்விதியா விபக்தியில இருக்கு அது அப்புறம் பூபதி ஹி சொல்லுங்க சொல்லுங்க பூபதினா அர்த்தம் பூமியின் பதிஹி எஸ் பூமியுடைய பதிஹி ராதர் எஸ் கரெக்ட் சவந்த் விபக்தி சஷ்டி பூவஹ பூவஹ பதிஹி பூவஹ பதிஹி சஷ்டி தத்புருஷ சமாஸ் எஸ் நெக்ஸ்ட் வேற யாரு திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் உஷா சொல்றீங்களா நீங்க பத்தாஞ்சலினா அதனால அஞ்சலி அஞ்சலி வந்து உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் அதனால பத்தா அஞ்சலிஹி ஏன சா அது திருத்தியா விபக்தியில இருக்கிறதுனால பத்தாஞ்சலினா தேனன்னு போட்டுருக்கும் தபா லலாட்டன் தபாட்டே தபாட்டே இது வந்து ஒரு பெரிய அவர் வாசுதேவன் சாரும் டவுட் கேட்டாரு என்ன லலாட்டம் தபதி இது வந்து லலாட்டம் தபஹா தான் இருக்கணும் அதேதான் அதுல வந்து லலாட்டம் தபஹா ஏன சஹான்னு போட முடியாது பிகாஸ் ஏன சகா வந்ததுன்னா தப்த லலாட்டகான்னு வரணும் தப்தஹா லலாட்டஹா ஏன சகா அல்லது தப்தம் லலாட்டம் ஏன சகான்னு நம்ம சூரியனுக்கு போட்டோம்னா தப்த லலாட்டகான்னு சூரியனுக்கு சொல்லலாம் அங்க வந்து தப்ரத்தையும் வரணும் தாபக தபஹான்னு வந்திருக்கிறதுனால இது தபதி இது தபஹா தான் அலுக்கு விபக்தி வந்து லோபம் அடையல லலாட்டம் தபஹான்னு வருது இதெல்லாம் வந்து யூசேஜ பொறுத்து லலாட்டம் தபஹான்னு யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து அது அலுக் சமாசமா தான் யூஸ் பண்றோம் ஒருவேளை ஸ்லோகம் கம்போஸ் பண்றச்சே நமக்கு மீட்டர்ல ஒட்டி வரல அங்க ஒரு லகு எழுத்து வேணும் அப்படின்னா லலாட்ட தபஹான்னு வேணா யூஸ் பண்ணிக்கலாமோ நம்ம அடுத்தது சப்தசதிஹி சப்த சப்திஹி சப்த சப்திஹி அஸ்வஹான்னு போடக்கூடாது மத்தியம பத லோபகம் இல்ல சப்தினாலே அஸ்வம் தானே சப்தி எஸ் சப்தினாலே அஸ்வதான் குதிரை தான் சோ ஏழு குதிரை எவனுக்கு இருக்கோ அவன் எப்படி வரும் அப்போ சப்த சப்தயான் சப்த சப்தயா எஸ் சகா சப்த சப்திஹி இப்ப வேர்ப்ஸ் எல்லாம் பாத்துடலாமா இதுல லதா சொல்றீளா எழுதலனா ட்ரை பண்ற பரவாயில்ல அன்வாயாந்தம் அதுக்கா அனு ஆயாந்தம் ஆயாந்த ஆமு உபசர்கம் யாத்தி மரி தாத்து த்விதீய விபக்தி ஏகவச்சனம் யா பிராபணே என்ன பிரத்யத்துல இருக்கு சத்ரு பிரத்யம் சோ சத்ரு பிரத்யத்துல த்விதீய விபக்தி ஆமா இது
லுங் லகாரஹ வது தாது லுங் லகாரஹ பிரதம ஏகவச்சனம் அவாதீத் பாக்கிய சொல்லுங்க அவாதீத் அவாதிஷ்டாம் அவாதிஷன் ஆ நைஸ் ஓகே நெக்ஸ்ட் பிரியா சொல்றீளா ஆகர்ண்ய வ்யபந்தம் ஆ ஆகர்ண்ய ஆகர்ண்ய ಉಪಸರ್ಗ ಪೂರ್ವಕ ಕರ್ಣ್ಯ ಕರ್ಣಧಾತು ಕರ್ಣಧಾತು ಲ್ಯಬಂತ ಪದ ಇಟ್ ಇಸ್ ಟೆಂತ್ ಕಾಂಜುಕೇಶನ್ ಅದನ್ನ ಕರ್ಣಯತಿ ಇರ್ಕೊಲ್ಯೋ ಸೊ ಕರ್ಣ್ಯ ಮುಂದೂರ್ದಂಗ ಚುರಾದಿಗಣ ಓಕೆ அப்புறம் அவாதி அப்படின்னு இருக்கு கரெக்டா புடிச்சு சோ தேனா அவாதி வேணும் அப்போ உடனே யூ வில் நோ கர்மணி 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 நைஸ் ஓகே தாது என்ன பத்து தாது தான் இருக்கணும் எஸ் அதே மாதிரி இப்ப அடுத்தது போட்டுடலாம் இப்ப எங்க இந்த மாதிரி வந்தாலும் உடனே யூ கேன் ரெகக்னைஸ் அண்ட் புட் இட் அஸ் கர்மணி லுங்க தகால்னு ஆனா வேத்மி எல்லாம் போடல வேத்மி விஸ்ராமிய தூ எல்லாம் போடல ஏன்னா அதெல்லாம் சுலபமா இருக்குங்கிறதுனால வேத்மி விதில்ரு தாத்து லட்லகாரத்துல இருக்கு அதுக்கப்புறம் விதில்ரு என்ன இப்பதானே படிச்சோம் விதில்ரு வாட் இஸ் தி அர்த்தம் ஞானே ஞானே ஓகே உத்தம புருஷ ஏகவச்சனம் ஓகே ஏகவச்சனம் விஸ்ராமியது விஸ்ராமயது வி உபசர்க பூர்வக ஶ்ராம் தாது ஶ்ரம தாது நிஜந்த லோட் லகாரம் நிஜந்த லோட் லோட் அப்படி வரணும் தபதி அதே தப்பு தாது லட் லகாரம் தாது பிரதம ஏகவச்சனம் நெக்ஸ்ட் வந்து அபாஷத சுலபம் அதுவும் பாஷ பாஷத்தே இருக்கும் இல்லையோ சோ அபாஷத சோ பாஷ ஆத்ம ரூபம் லங் லகார பானியம் பரவாயில்ல சமாசம் கரெக்ட் பானே அருகம் பானியம் சரள வியாக்கரணத்துல வரும் அது சமாசமா ஆனா பாத பா பிபு தாத்துக்கு அணியர் பிரத்தியம் போடுறோம் உபயோகப்படும் இன்னைக்கு நிறுத்திக்கலாமா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு அது நிறைய இருக்கு பெரிய பேராகிராஃப் சோ வீல் ஸ்டாப் வித் திஸ் ஓகே